ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நம்ம பேக்கரியில் வாங்கின ப்ளம் கேக் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து கருப்பு திராட்சை எடுத்துருக்கேங்க, உலர் திராட்சை. இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து செரி எடுத்திருக்கேன், அதையும் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து ரெண்டு உலர் அத்திப்பழம் எடுத்திருக்கோம், ரெண்டு ஆப்ரிகாட் எடுத்திருக்கோம், ரெண்டு ப்ரூனிஸ் எடுத்திருக்கோம். இது கூட சேர்க்குற ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். நம்ம வந்து மெயினாக வந்து கருப்பு உலர் திராட்சை தான் வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூட வந்து ஹாஃப் கப் வந்து பேச்சு மிளகு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கால் கப் வந்து முந்திரி பருப்பு, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கால் கப் வந்து பாதாம் பருப்பு, கால் கப் வந்து பிஸ்தா, எல்லாமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை உலர் திராட்சை வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு 500 ml ஆரஞ்சு ஜூஸ் 2 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக வந்து கிரேப் ஜூஸு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் கிரேப் ஜூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 2 கப் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து ஃபுல்லாக வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸ் வந்து இந்த அளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸுக்கு மேலே வரைக்கும் இருக்கணும், அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா ஊறி நல்லா உப்பி வருங்க. இது வந்து மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 நாள் வரைக்கும் இது வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நான் 1 நாள் வந்து ஊற வைக்க போகிறேங்க. இப்போ ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா வந்து நம்ம சுகர் வந்து கேரமல் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், அது ஒரு சாஸ் பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க. அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு டார்க் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து 1/2 கப் வந்து நல்லா சூடான தண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நம்ம சுகர் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 3 வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 இன்ச் வந்து பட்டை எடுத்துக்கலாங்க. இது கூட வந்து 3 கிராம்பு, இது கூட வந்து 4 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து காஞ்ச வந்து இஞ்சி சுக்கு சொல்லுவல அது, இது கூட வந்து கொஞ்சம் நட்மக்கு ஜாதிக்காய், அதை வந்து லைட்டாக வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது கூட வந்து 1/2 கப் வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா ஃபைன் பவுடர் நமக்கு அரைஞ்சி வரும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 4 கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் இன்றைக்கி 4 முட்டை வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து எக்லெஸ் கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். மொத்தம் 2 கப் வேணும். நம்ம ஆல்ரெடி 1/2 கப் வந்து அந்த ஸ்பைஸ் மிக்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1/2 கப் சர்க்கரை எடுத்துட்டு இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் சர்க்கரையும் வந்து நல்லா கலந்து வந்துடணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம பட்டர் சேர்த்திக்க போகிறோம். நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் 1 கப் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் வந்து எக் மிக்சர் கூட வந்து எல்லாம் வந்து கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸ்பைஸ் மிக்ஸ் சுகர் கூட, அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் சேர்த்துருக்கிற ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேக்குக்கு ஒரு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. அந்த கேக்கே வந்து மனம் அவ்வளோ மனமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர், அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்தும் போது நம்ம கேக்குக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கலர் கிடைக்குங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்த்து தேவை இருக்காது. இப்போ ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க கேக் அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து எல்லாமே பாதி அளவு எடுத்துக்கோங்க.
இப்போ நான் இன்னைக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கங்க. இதுல வந்து 2 கப் மைதா மாவு இருக்கு, 300 கிராம் இருக்கு. நீங்க மைதா மாவுக்கு பதிலா வந்து நீங்க கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்து பண்ணலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா சலச்சிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நம்ம எந்த கேக் பண்ற மாதிரி இருந்தாலும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸா mix பண்ணக்கூடாது, நல்லா சாஃப்டா mix பண்ணிக்கோங்க. அப்போதான் அதுல ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடையாம இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம mix பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் இருக்குங்க, நான் ஊறினதுக்கு அப்புறம் அதோட நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து லிக்விட் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிட்டு உள்ளக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 9-inch பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பேக்கிங் பேனில் வந்து கொஞ்சம் பட்டரும் பேக்கிங் பேப்பரும் ஆட் பண்ணிட்டுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 டைம் டேப் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம வந்து ஓவனில் வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓவன் வந்து 180°C 15 minutes நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 180°C 1 hour 30 minutes வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நடுவில் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கேக் பேக் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய பேக்கிங் பேன் இல்லாட்டி ரெண்டு சின்ன பேக்கிங் பேன் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசில் பண்ணுறதோட சிறுசில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து பேக் ஆகி வந்துடும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஓவன் இல்லாமல் எப்படி வந்து கேக் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேக் வந்து அழகாக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பர் வந்து வெளியே எடுத்துடலாம். ப்ளம் கேக்கோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல, கேரமலைஸ் பண்ண சுகர் மட்டும்தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் வாங்குற ப்ளம் கேக்கில் வந்துங்க பெருசாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது. டூட்டி ஃப்ரூட்டி செரி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ளம் கேக்னாவே பேசிக்காக வந்து நம்ம பிளாக் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுங்க. நம்ம வீட்டில் செய்கிறங்காட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. இதை இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா சூப்பர் ஸ்பான்ஜி கேக்குங்க இது. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தினம் ஒரு சமையல், தினந்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.